பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் மறுபடியும் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறதே பெரிய கிருபை. ஏன்னா நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை. ஏன்னா மனித வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. வாழ்நாளில் ஒவ்வொரு நாளை கூட்டி கொடுத்து வாழ வைக்கிற தேவனுக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உங்களோடு பேசி வருகிறேன். என ஒரு சகோதரி கேட்ட கேள்வி, தனக்கு அடாத வழக்குகளில் என் புருஷன் போய் தலையிட்டுக்கிறாரு, பிரதர் தயவு செய்து நான் சொன்னால் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார். அதை விட சொல்கிறாரு, ஒரு பழமொழி சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் நான் சொன்னால் சும்மா சொல்லுங்கன்னு பொட்டக்கோழி போய் விடிஞ்சிருமாங்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்கு தெரியாததாங்கிறாரு. ஆனால் நல்ல மனுஷன் அவர், ஆலோசனை மட்டும் நல்லவங்க கொடுத்தா அவர் மாறுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் நிகழ்ச்சியை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்ப்போம். தயவு செய்து என் புருஷனுக்குன்னு பேரும் சொல்லாமல், என் புருஷனுக்கு இல்லாமல் என்னை போல் எத்தனை குடும்பங்கள் இப்படி இருக்கோ அவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க அப்படின்னீங்க. தேவையற்ற காரியத்தில் தலையிடக்கூடாதுங்கிறதுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னீங்க. நிச்சயமாக கொடுக்கணும். இந்த வேதத்தில் இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குது. நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்தையும் எழுதிட்டான் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆகையினாலே நான் உங்களோடு பேசி வருகிறேன். கடந்த ரெண்டு செய்தியிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. அடுத்தாப்புல பாவிகள் செய்கிற பாவிகள் வழியில் என்ன செய்யக்கூடாது, நிற்கவே கூடாது. உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி முதலாம் சங்கீதத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாம் சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க. அப்படி சொன்னவர் அதோடு முடிச்சிருந்தா பரவாயில்ல, பாவிகள் நிற்கிற வழியில் கூட என்ன செய்யாதீங்க, நின்றாதீங்க. நாம் அதை தியானிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை தேடி கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எங்களையே எல்லும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே எல்லும் நினைப்பவரே, எங்கள் பொழிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே, எங்கள் பொழிமயமே துணையாளதே, உள்ளத்தில் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உள்ளமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உள்ளமும் வாழ்க. தேவனுக்கே இமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உள்ள
மகிமை உண்டாகட்டும் ஆக உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க 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 உள்ளமும் வாழ்க ஐயா வாழ்க 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 உள்ளமும் வாழ்க எல்லாம் எடுத்திருப்பீங்க இங்கே வாசிக்க சொல்லட்டுமா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நடந்தா என்ன ஆகும் துன்மார்க்கத்துல சாவும் அதனாலதான் சொல்றாரு துன்மார்க்கம் துன்மார்க்கத்துல சாவது கர்த்தருக்கு எவ்வளவேனும் பிரியமே கிடையாது ஏன்னா ஒரு மனுஷ வேதத்துல பார்க்கிறோம் ஒரு தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம் லூக்கா 15:11 வாசிக்க கேட்போம் பின்னும் அவர் சொன்னது அவர் யார் சொன்னது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்களில் இளையவன் அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி தகப்பனே தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான் நியாயமானதான் ஏன்னா நிச்சயமா தகப்பன் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் மறந்துடக்கூடாது நிச்சயமா தகப்பனுடைய சொத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும் மூத்தவனுக்கு சிரேஷ்ட புத்திரவாகம் இளையவனுக்கு பங்கின்படி கிடைக்கும் ஏன்னா கண்பாருளே நியாயப்பிரமாணிகளுடைய பங்குல பக்கத்தில் காத்தின் பங்கு நியாயப்பிரமாணிகளுடைய இடத்துல இருந்துச்சு பத்திரப்படுத்தப்பட்டிருந்துச்சு ஏன்னா சங்கீதம் 16:6 சொல்லுகிறது நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கும் சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு ஆமா மிக தெளிவா எழுதியிருக்காங்க இங்க கேக்குறான் தன் தகப்பன் உரிமையோடு தான் கேக்குறான் திரும்ப வாசிங்க தன் தகப்பனை நோக்கி இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனை நோக்கி தகப்பனே தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான் தர வேண்டும் என்றான் அந்தபடி அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் ஏன்னா இயேசு இந்த உலகத்துல கொடுத்துட்டு போனது வச்சுட்டு போனது என்னது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல உலகம் தரக்கூடாத உலகத்துல நீங்க பெற முடியாத ஒரு சமாதானத்தை சொத்தா வச்சுட்டு போனார் நாம கூட பாடுறோம்ல அதி பிதாவின் தீர்ந்து பாடன் சமதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா கிருபை ஒன்று செய்ய இவன் நமதாயறிவன் பரமதாயறிவன் சமதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா அனந்த போன்ற பள்ளி காட்டினாரே நிலை நாட்டினாரே முடி சுட்டினாரே சமதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 இவ
சமாதானத்தின் காரணர், சமாதானத்தை வைத்து போனவர். அவர் சொன்னார் ஒரு உவமை, அந்த உவமையை தான் நம்ம வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்துச்சு. ரெண்டு பிள்ளைகள் கட்டாயம், இன்னைக்கு நமக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ரெண்டு போதும், ஒன்றுக்கு மேலே வேண்டாம், ரெண்டுக்கு மேலே வேண்டவே வேண்டான்னுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. இந்த தகப்பன் ரெண்டு பிள்ளைகளும் ஆண்டவர் அவனுக்கு ஆண் பிள்ளையாக கொடுத்துட்டார். அதில் ரெண்டாவது மகன் எனக்கு கண்மானுலே தன் தகப்பனை நோக்கி கேட்டான், என் ஆஸ்தியில எனக்கு சேர வேண்டியது என்ன செய்யணும், எனக்கு தரணும், தரணும்னா அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான், கரெக்டா பங்கு வச்சு கொடுத்தான். ரெண்டு பேருக்கு எப்படி கொடுக்கணுமோ, தகப்பனுடைய கடமை, அன்ன வஸ்திர விவாகம் கடமை, கடமை, அதனால செஞ்சான். இவன் பிரிச்சு கொடுத்துட்டான். வாசிங்க, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. நல்ல கவனிங்க, துன்மார்க்கம் என போய் சேர்ற இடம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்மளும் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வள்ளுவன் கூட சொன்னார், மனம் தூய்மை, செய்வினை தூய்மை, இவரெண்டும் இனம் தூய்மை தூவா வரும்னா. மனதும் செயலும் சுத்தமாக இருக்கணும்னா நாம் சேர்ந்திருக்கிற இடம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். எங்கே சேரணுமோ அங்கே தான் சேரணும். சில நேரத்தில் சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டு பழகக்கூடாத பழக்கங்களை பழகிட்டால் துன்மார்க்கம்தான் வரும். எனக்கு கண்பார்வையில் ஆண்டவர் நமக்கு அழகாக எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, இதை விட யாருங்க புத்தி சொல்ல முடியும்? நாம் அவர் கூட இருக்கணும், அவர் நம்மோட என்ன செய்வார், நடந்து வருவார். இரண்டு மூன்று பேர்ந்த நாம தினா இரு மனம் ஒருமித்தால் அவர் நடுவில், இரண்டு மூன்று பேர்ந்த நாம தினா இரு மனம் ஒருமித்தால் அவர் நடுவில், இரு பேரில் நமது தேவன், இரு பேரில் நமது தேவன், இரு கரம் பற்றி என்றும் நடத்திடுவா, இரு கரம் பற்றி நம்மை நடத்திடுவா, அவர் எந்த சஞ்சீவன் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியா, தேவிய காலமெல்லாம் பார்த்திடுவர் எந்த சஞ்சீவமா. ஐயா, ஆண்டவர் கூடவே இருப்பார். யாக்கோபுக்கு சொல்லலையா, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து திரும்ப உன் தகப்பன் தேசத்துக்கு கொண்டு வருவேன். நான் அப்படி சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடுவதே இல்லை. ஆமா, அதை விட யோசுவா வாக்கு பண்ணார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா தகப்பனுடைய அன்பை விட்டு போனா துன்மார்க்கம் தான் வரும். ஆண்டவர் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது, ஓடவே கூடாது. ஆமா, அப்சலோம் தன் தகப்பனை விட்டு போய் கேசோரில் தங்கி இருந்தான். 2 சாமுவேல் 3:38 பாருங்க, 2 சாமுவேல் 3:38 மிக அழகா எழுதி வைத்திருக்கிறார். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். மறந்துடாதீங்க, சில நேரத்தில் நம்மகிட்ட பலவீனங்கள் இருக்கத்தான் செய்து. எவ்வளவு பெரிய மனுஷனும் சரி, நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, புதியவர் எல்லாம் நீதி அறிந்தவர் இல்லை. எனக்கு கண்மாரில் இந்த அப்சலோம் யாருங்கிறீங்க? 2 சாமுவேல் 3:3 பாருங்க, அந்நியன், ஏன்னா மாகாணுக்கு பிறந்த கேசோர்
வாசிங்க ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். மிக அழகா நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன். சரி, மூன்றாம் குமாரன், மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான, கேசூரின் ராஜாவான தல்மாய், தல்மாய் குமாரத்தியாகிய மாகாளுக்கு அப்சலோம் என்பவன். ஆனா இந்த அப்சலோமுக்கு ராஜ வம்சத்துல சொந்தமே அந்நியனா இருந்த, ஆனா தாவீதின் குமாரனா பிறந்தனால அந்த கிருபை கிடைச்சிச்சு, அழகு கிடைச்சு. ரெண்டு சாமியில் 14:25 பார்க்கிறோம், அவனுடைய முடிய பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு, உச்சந்தல இருந்து உள்ளந்தர வரைக்கும் பழுது கிடையாது கிடையாது. ஏன்னா ஒன்னத பாட்டு 2:4-7 வாசிக்கிறோம், சியோன் குமாரத்தையே உன்னின் பழுதொன்றும் இல்லை. மிக அழகா எழுதி வச்சிருக்காரு என கண்பானவர்களே. ஆனா இந்த அப்சலம் இருந்த என்ன தெரியுமா, ராஜா தகப்பனை போய் பார்க்கறது கூட 2 வருஷம் பார்க்கவே இல்லை, வெளியவே இருந்தான். ஒரு காரியம் அதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்து கொலை செஞ்சு கேசவருக்கு ஓடி போய் திரும்ப 3 வருஷம் அங்கே இருந்து போனான். தகப்பனுடைய அன்பை விட்டு ஓடி போயிடலாம். சில நேரங்களில் நம்ம தவறு செய்யும்போது தகப்பனுடைய அன்பெல்லாம் இருக்க முடியாது. இங்கே பார்க்குறோம், கேட்டு எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து கொண்டு எங்கே போனார், நேர தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவித்தான். என்ன செய்தான் அதை வாசிங்க, அந்த வார்த்தையை எல்லாவற்றையும் சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பணம் இருந்தா எப்படி வேணாலும் வாழலாம் மனுஷனுக்கு. அதான், ஏன்னா காசு இருந்தா எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், சம்பாதிக்கிறது கஷ்டம் ஆனா செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப லேசு. சாதாரண இன்னைக்கு பிள்ளைகிட்ட 50,000 கொடுத்து பாருங்க, ஒரு ஆப்பிள் போன் வாங்கினா மிச்ச காசு இல்லைன்னு வந்து நிற்பான். ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கி பண்ணனா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு. சம்பாதிக்கிற அந்த 50,000 கஷ்டம் யாருக்கு தெரியும், தேனிட்ட கேட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனை எடுத்து கொண்டாந்து சேர்த்து வைக்கும். ஏன்னா நம்ம எப்போயுமே புத்தி எப்படின்னா அது சேர்த்து வச்சு தான் பிடுங்கி கூண்டில் இருக்கிற ஈயை பூரா விரட்டிட்டு கொண்டாந்து புழிஞ்சிரும். ஏன்னா நம்ம ஆளுக்கு சம்பாதிக்கிறது இல்லை, உட்காந்து சாப்பிட்டே பழகிட்டோம். நீதிமொழிகள் அழகாக வாசிக்கிறாங்க, கதவின் முளையில் கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறி என்ன செய்யறான், ஆடிக்கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 26:14 வசனமா மிக அழகா எழுதியிருக்காரு பாருங்க, 13:14 சேர்த்து வாசிங்க. நீதிமொழிகள் 26:13-14 சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். வழியிலே சிங்கம், வழியில சிங்கம் இருக்கும், இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான், சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ்முளையிலே ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரம் துன்மார்க்கமா வாழ்றது மட்டுமல்ல சோம்பலாவும் இருக்கக்கூடாது, உழைக்கணும் இல்லையா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டானா புருஷன் என்ன செய்யறது இல்ல, வேலைக்கு போறதே கிடையாது. கேட்டால் அதான் வருது இல்லை போதும்ல, ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது, இருவரும் உழைக்கணும், ரெண்டு பேரும் இருக்கணும். அதே சமயத்தில் மனைவி புத்திசாலியாக நான் சம்பாதிக்கிறேன் உனக்கு என்ன இருக்குது அப்படி பேசிடக்கூடாது. நம்ம கற்றுக்கொள்ளணும், வேதத்திலேருந்து எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஐயா தூர தேசத்துக்கு போயிட்டான், தகப்பனுடைய அன்போட்டு போயிட்டான், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் அதே யோசிப்பை பாருங்க, தகப்பனுடைய அன்புலேருந்து அவன் விட்டு போகலை, கொண்டு போகப்பட்டான், விற்கப்பட்டான், விலையாய் கொண்டு போகப்பட்டான். ஆனால் அங்கே போனாலும் அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய துணிகரமான பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. ஏன் அவனுக்கு தெரியும், நாம் பாடுவோம் பாவமே அது பல்லமேசமே அது உன்னை நாசமா, பாவமே அது பல்லமேசமே அது உன்னை நாசமா, போக செய்யும் அந்த தீயின் மிக செய்யும் எந்த காலமும், போக செய்யும் அந்த தீ வேக செய்யும் எந்த காலமும், பாருமே
இயேசு பாதம் தேறுமே, பரில் பாவம் தீருமே. தருணம் போக்காதே, கிருபை தாங்குது இது செமை தேடு ஜல்தி. தருணம் போக்காதே, கிருபை தாங்குது இது செமை தேடு ஜல்தி. வாருமே இயேசு பாதம் சேருமே, பரில் பாவம் தீருமே. பாவம் அது பொல்லா வேஷம். எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனைய கேட்காது. அங்க போனோட நண்பர்களா என்ன சொல்லிருமா, உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுடா, உங்க அப்பா ரொம்ப சிரமப்பட்டு சம்பாரிச்ச காசு வீணாக்கிறாது என்ன சொல்லிருமா, என்ன சொல்லிருமா. இதுல வேதத்துல எழுதப்படல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன சொல்லிருப்பா. இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம்டா, இருக்கிற வரைக்கும் என்னத்தை கொண்டு போறோம், செலவழிச்சதான் மிச்சம். எங்க அப்பா கஷ்டப்பட்டு அவருக்கெல்லாம் அப்படி தாண்டா சொல்லுவார், மனம் போல இல்லையா. நம்ம பாடுறோம்ல, நம்ம பார்த்து அப்படித்தான் தேடின. மனம் போல் நடந்தே என்னையா தேடினே, ஐயா ஏசு நாதா என்னையா மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டே, எந்த நேசு நாதா இந்த பாதளத்தில், உம்மை போல் யாருண்டே. உலகம் மாமிசம் பிசாசேர் அடிமை, அடிமை அகல பாவினா ஜீவித்தே. நிம்மதி இழந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். உண்மைதானே, மனம் போல நடந்தா என்ன கிடைக்கும், ஏமாற்றம் தான். கடைசியா துன்மார்க்கத்துல போய் என்ன செய்துட்டான், எல்லாவற்றையும் இழந்து போட்டான். ஆருடைய ஆலோசனை, தகப்பன் சொல்லாம இருந்திருப்பாரா, அடே என்னை விட்டு போயிடாதரா, என்னை விட்டு போகாதரா, என் அன்பை விட்டு போயிடாதரா, எத்தனை கெஞ்சியிருப்பார் கேட்கல. ஆனா போய் துன்மார்க்கமா ஜீவித்தான், எல்லாவற்றையும் இழந்து அழித்தான். ஆமா, ஒண்ணும் இல்லாம கடைசியில போடுறதுக்கு சட்டை இல்லாம செருப்பு இல்லாம வந்தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க. இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது. இந்த வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. பள்ளிக்கூடத்தில் கூட இப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அதை விட ஒரு படி மேலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குற இந்த வேதத்தில் நாம் தேவையில்லாத இடங்களுக்கு போய் அடாத வழக்கில் என்ன செய்யக்கூடாது, தலையிட்டுக்கவே கூடாது. இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தினந்தோறும் 4000 ரூபா ப்ரோக்ராம் கட்டி தான் வருது. ஆண்டவர் அதன் தேவையை சந்திக்கணும். எங்களுடைய சபையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், 2 கண்ணும் தெரியாத மக்கள் தான் நிரம்பி ஒழிவாங்க. அதில் வர்ற காணிக்க கரண்ட் பில் கட்டுறது கூட இருக்காது. வருகிற கிறிஸ்மஸ் காலம் இந்த ஊழியத்துக்காக நான் ஒரு கவரோ பேப்பரோ நோட்டீஸெல்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறதில்ல. கத்தர் ஏவினால் நீங்களும் நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊந்துகோலை கொடுக்க உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம்,
ஒருவேளை ஐயா பார்வையற்றோர் மறித்து அடக்கம் பண்றீங்களே, அதுக்கு அந்த ஃபியூனரல் ஃபண்டுக்கு என்னால் முடிஞ்சதை கத்தர் ஏவினா. ஏன்னா மதுரை மாவட்டத்துக்கு பிரச்சனை இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உண்டு. நீங்கள் அதற்காக சிலரை எழுப்பணும். அது மட்டுமல்ல ஐயா, மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் மேலே இருக்கிற ஓடு கூட இன்னும் மாற்ற முடியாமல் கரு கருன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியாது, பார்க்குறவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நல்ல ஓடுகள் மாற்றி பார்வையற்ற பெண்கள் அங்கே தங்குற இடம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். கத்தர் ஏவினார். தொடர்பு கொள்ள எப்படி தொடர்பு கொள்ள, இங்கே ரெண்டு நம்பர் காட்டுவாங்க டிஸ்பிளேயில். இந்த ரெண்டுலேயும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வைக்கணும் பிரதர், அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வழி உண்டா? உண்டு. 8438-52500 84-388-52500 இதில் நீங்கள் தொடர்பு கொண்டால் தாராளமாக பருத்திமேயும் பார்வையற்றோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது, நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். அதில் உங்களுக்கு பில்லும் தாராளமாக உங்கள் விலாசத்தோடு அனுப்புறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பில்லு வந்துடும். உங்கள் ஜப காரியங்கள் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லணும். என்ன பிரதர், ஏன்னா காலையில் நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் வெளியே போய் 10:30 வரைக்கும் வெளியே தான் நிற்பேன். சாயந்தரத்துலேயும் ரெக்கார்டிங் ஏதாவது ப்ரோக்ராம் இல்லைன்னா வெளியே பிரசங்கத்துக்கு போயிடுவேன், எனக்கு அதுதான் வேலை. முழு நேரமும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், அதுதான் எனக்கு வேலையே. ஆகையினால நீங்கள் காலை 10 மணிக்கு மேலே தொடர்பு கொண்டா உங்களுக்கு எடுத்து நானும் ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் தனக்கடாத வழக்குகளிலே ஒரு நாளும் தலையிடக்கூடாது, அதை ஒரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் ஆலோசனை இருக்கா? நிச்சயமா. சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கேட்டா நிச்சயமா ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவது கிடையாது, தலை குனிந்து போவது இல்லை, நிமிர்ந்து நடக்க செய்வார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னீர்கள். அந்தப்படி நிமிர்ந்து நிற்கிற குடும்பங்களாய் மாற்று. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries. மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.